எப்படி இந்த மனிதன் இந்த நோய் இல்லாமல் வாழ்றது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், என்ன பொருள் இதுக்கெல்லாம்? நோயினா முதல்ல என்ன, சாப்பிடுதல் நோயா, வாத நோயா, பித்த நோயா, கப நோயா, இல்லை திருவள்ளுவர் வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செல் சொல்கிற அந்த நோயா, அல்லது தீயதை கண்டு விலகி இருக்க வேண்டும் சொல்கிறார் அந்த நோயா, இழிவான பொருளை சாப்பிட வேண்டான்னு சொல்கிறார் அந்த நோயா, இழிவான பொருள்களில் சாப்பிடாதேன்னு சொல்கிறார் அந்த நோயா, உண்டி சூரியன் உபாயம் பலவன் சொல்கிறார் திருமலர் அவர் சொல்லக்கூடிய ஏதாவது சொல்கிறாரா, அவர் புறப்பட்டு பூக்க திரிகின்ற வாயுங்கிறார் வயிற்றில் சுரக்கிற அந்த வயிற்றில் சுரக்கிற வாயுவா, அல்லது உள்ளே போயிட்டு வெளியே போகக்கூடிய காற்றா அதை சரி செய்யணுமா, அல்லது மணிவாசன் பெருமான் சொல்லக்கூடிய ஊனைச்சுரிக்கு உள்ளெழுகான்னு சொல்கிறாரா அந்த நோயை எப்படி குணப்படுத்துவது, அதாவது ஒருவேளை இன்பான் யோகி, இருவேளை இன்பான் ரோகி போகி, மூவேளை இன்பான் ரோகி, நான்கு விட்டு போகின்னு ஒரு சுருக்கமான கதை இருக்குது இல்லையா ரீதி வெண்பாவில், அது அந்த அந்த வெண்பாவுடைய சாரமே தான், ஒருவேளை இருவேளை மூன்று வேளை நான்கு வேளை இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி சிந்திப்பதா, இப்படிலாம் நிறைய சிந்தனை இருக்குது. அப்போ எதுதான் நோயற்ற வாழ்வு, அதாவது நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் சொல்கிறோம், அதுக்கு என்ன பொருள், அதுக்கு ஆங்கிலத்திலே எழுதி வச்சிருக்கிறாங்க, நோய் வருவதற்கு முன்பா நோய் வருவதற்கு இடம் கூட சொல்கிறாங்க, இப்போ எல்லோரும் நோயில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 பேர் குறைஞ்சபட்சம் 2500 பேர் சளியில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம நாட்டிலையும் சளியில் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக சளி என்பது தான் கடைசியில் வருது, வாதத்தில் வளர்ந்து பித்தத்தில் வாதம் பித்தம் பித்த வாதத்தில் தொடங்கி பித்தத்தில் வளர்ந்து சளியில் முடிக்கும், இதுதான் உணவு பழக்கம். இந்த உணவு பழக்கத்தை யார் புரிஞ்சு கொள்கிறாங்களோ அவங்க தான் அந்த வாதத்தில் வளர்ந்து வாதத்தில் தொடங்கி வாதத்தில் முதல் தொடக்கம் இருக்கணும் இல்லையா, வாதத்தில் தொடங்கி பித்தத்தில் வளர்ந்து ஸ்லேத்மத்தில் முற்றி முடிந்து விடுகிறது, இதுதான் வாத பித்தம் கம்பம் என்று வைத்துக் கொள்ளலாம். இதை வந்து சூன்ய நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும், சுனிய நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும், சாந்த நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும், தனித்து கொள்ள வேண்டும், இதற்கு நீருணவு முறை அவசியம், புரியுதுங்களா? ஆகினால கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, பல முறை கேள்வி கேட்டு 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 தான் நீங்கள் நீருணவு முறைக்கு வர முடியும். எல்லாமே ஏலறிவு தான், ஒரு விலங்கு வந்து பிறந்தோடனே எந்திரிச்சு ஓடுது பார்த்தீங்களா, யாரையும் கேட்க தேவையில்லை, ஆனால் மனிதன் அப்படி இல்லை, உலகத்திலே பலகீனமான பிறவினா மனித பிறவி தான், அவன் தான் கேட்டு கேட்டு நடந்தாக வேண்டும், கேட்டு கேட்டு நடக்கும் பொழுது அவனுக்கு அறிவு வளர்கிறது, கேட்டு கேட்டு நடக்கும் பொழுது தான் அவனுக்கு வந்து விளக்கம் பெறுகிறது. நான் கூட ஈர்ப்பு விசையை வந்து நான் முடிச்சிருக்கிறேன், அதில் சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கிறது அதெல்லாம் சரி செஞ்சுட்டு இருக்கிறேன். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வது என்பது ரொம்ப எளிமையானது தான், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நிறைய இந்த நூலை வாங்கி கற்கணும், சந்தேகம் இருந்தால் விளக்கம் பெறணும், உங்களுக்கு தமிழில் தான் இருக்குது, தமிழ் எழுத தெரிஞ்சிருந்தால் போதுமானது, தமிழ் எழுத தெரிஞ்சிருந்தால், பேச தெரிஞ்சிருந்தால், படிக்க தெரிஞ்சிருந்தால், அந்த 30 உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, அப்புறம் உயிர்மை எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, ஆக மொத்த 247 எழுத்துக்கள், மொத்தமாகவே 30 எழுத்து தான், உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 12, ஆகத்து 30 எழுத்து தான், இருந்து தான் பிரிஞ்சு போகுது. ஆக இந்த ஒலிக்குறிப்பை இந்த ஒலிக்குறிப்பை மட்டும் பேச கற்றுக்கொண்ட யாருமே தமிழ் புத்தகத்தை எடுத்து குட்டி படித்தரலாம், இவ்வளோ பெரிய விஷயம் வரும். உலகத்திற்கு அத்தனை பேருமே தமிழ் படிக்க முடியும், ஒரே மாதத்தில் உயிரெழுத்து 12 மெய் எழுத்து 18 படிச்சுட்டிங்கன்னா, அப்புறம் உயிர்மை எழுத்து 216 அதில் ஒன்றும் தெரியல, கூட்டெழுத்து அதெல்லாம் நீங்கள் ஒரு புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு நீங்கள் படிச்சிடலாம், ஒரே மாதத்தில் படிச்சுட்டு இப்போ எந்த தமிழ் புத்தகத்தை எடுத்து குட்டி படிக்கலாம், அவ்வளோ எளிமையானது. நுனிநாக்கில் அசைவிலேயே நுனிநாக்கு, நுனினா மடினா சிறப்பிழா, நுடினா மடினா நுனினா, நுனியில் பேசக்கூடியலா, மடி மடித்து பேசக்கூடிய லேசாக மடித்து பேசக்கூடியலா, அப்புறம் சிறப்பிழா, மூணு லா இருக்கா இல்லையா, ஆக அந்த நுனிநாக்கில் பேசக்கூடியலா, லேசாக மடித்து பேசக்கூடியலா, சிறப்பிழா, இந்த மூணுமே இருக்குது இல்லையா, இந்த மூணுமே நம்ம பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பல்லு பள்ளி பழம், பல் பள்ளி பழம், இந்த மூணு தான், அது இந்த நுனி நுனி நாக்கில் பேசக்கூடிய லா, இப்போ லேசாக மடித்து இந்த நாக்கில் லேசை மேலே வைக்கிறது அப்படியே அன்னைக்கு மேலே லேசாக, அதுக்கு இல் பள்ளிக்கூடத்து போகிற இல் பள்ளி, அப்புறம் மடித்து பேச வாழைப்பழம் இல்லை, தொழுதான் தொழுதான் தொழுது எழுந்தான் தொழுது எழுந்தான், இந்த சிறப்பிழகரம் இதெல்லாம் நமக்கு தமிழ் இருக்குது, இதெல்லாம் யார் வேணாலும் பேசி பழகிக்கல, ஏன்னா குளிர்காலத்தில் குளிர்நாட்டுகளும் நாக்கு மொத்தமாக இருக்கிறதுனால அவங்க பார்த்தீங்கன்னா மொத 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 மொதன்னு பேசுவாங்க, அவங்களோட யூடியூப்பில் கவனித்து பாருங்கள், சரியாமே சொற்கள் வராது. ஆக வேறு வழியே இல்லை, வெப்ப நாட்டில் இருந்து இயற்கையில் நமக்கு இவ்வளோ ஒரு தன்மையெல்லாம் இருக்குது, ஆகினால தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத விஷயமே. ஆக இந்த தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும், இக்குறளில் ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானவை,
கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதுக்கு என்ன அர்த்தம்? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதுக்கு என்ன பொருள்? இந்த குறளில் ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானவை. கற்க கசடர கற்க, நாம் கற்கும் கல்வியில் தவறுகள் இருக்கக்கூடாது. ஆக 100 முறையில் தவறு வரக்கூடாது. 100 முறை ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த 100 முறை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று வெங்கடேசன் சொல்கிறார். நானும் அப்படித்தான். 1000 முறை இது தின்னு பார்த்து என் உடம்பு இழைச்சி நின்றுச்சு. அது வேற இருந்தாலும் இந்த மனங்கிற விபச்சாரி திங்க சொல்லுது. அப்பவுமே தேர்ந்தெடுத்து நான் சாப்பிட்றேன். அன்னப்பாதையில் வந்து சிக்கல் வரக்கூடாது, தொண்டையில் கபம் வரக்கூடாது, மூக்கில் கபம் வரக்கூடாது, வாயில் கபம் வரக்கூடாது, கண்ணில் கபம் வரக்கூடாது. இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் நான் செய்கிறேன். மனதோறும் போராடி போராடி தான் நான் வந்து இந்த 20 வருஷம் தக்க வச்சுருக்கிறேன். புரியுதுங்களா? இதுக்கு அந்த வடக்கம் போல நீரணும் ஒரு பயிற்சி தான். இதுக்கு 6 மாத பயிற்சி இருக்கிறது, 12 வழிகாட்டல் இருக்கிறது. எதிர்காலத்தில் வரக்கூடிய விண்வெளி மருத்துவம் இதுதான். சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். நன்றி.